அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 5/6/2023 திங்கட்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விவரம் மங்கள சோபகிருத வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். இன்று பிரதமை திதி காலை 7:44 வரையும் அதன் பின்னர் துதியை திதியும் உள்ளது. இன்று அதிகாலை 4:40 வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரமும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று முழு நாளும் அமிர்த யோகம் உள்ள நாளாகும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12:00 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3:00 வரையும் இன்று உள்ளது. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், கன்சல்டிங் துறையில் இருப்பவர்கள், ஐடி பிபிஓ கால் சென்டரில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக நீங்கள் விரும்பிய கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டில் பிஆர் மற்றும் கிரீன் கார்டு அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் நீடிப்பது, கவனமாக இருக்க வேண்டும். இன்று கடன் விஷயங்களிலே வியாபாரிகள் தொழிலதிபர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். திருமண மண்டபம் வைத்திருப்பவர்கள், மினி ஹால் பார்ட்டி ஹால் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும், அதனால் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. அதே போன்று இன்று மாணவர்களுக்கும் பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். இன்று நல்ல பலன்கள் பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி கணபதி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள், நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். அதே போன்று புதிதாக திருமணமான தம்பதியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இறை அருள் உங்களை தேடி வரும். இன்று காவல்துறையினர், இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் நல்ல பணி பாராட்டும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வாகனங்கள் மாற்ற நினைப்பவர்கள், புதிதாக வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடும்,
அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஆறும் உள்ளது. கடக ராசி அன்பர்களே, சிக்கல்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்கள் தேவையில்லாத சச்சரவுகள், சண்டைகளில் ஈடுபடக்கூடாது. ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடமான நிகழ்வுகள் உங்கள் நண்பர்களால் நடைபெற வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மதிய நேரத்தின் பின்னர் இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, மளிகை கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மற்றும் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று அற்புதமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கை அம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. சிம்மராசி அன்பர்களே, தேவையற்ற பயங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக காவல்துறையினர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. மதிய நேரத்தின் பின்னர் சினிமா மீடியாக்களில் இருப்பவர்கள், தொலைக்காட்சி மற்றும் சின்னத்திரையில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. வங்கி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேறு நிறுவனங்களிடமிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐடி பிபிஓ கால் சென்டரில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு உங்கள் தாய் வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல செய்திகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் எட்டும் உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, பாராட்டுக்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பாராட்டுக்கள் உங்கள் கட்சி தலைமையிடமிருந்து உங்களுக்கு வரும். வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு ஊழியர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் அரிசி கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு ஊழியர்களால் லாபம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் இன்று ஈடுபடலாம். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் மூன்றும் உள்ளது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலா ராசி அன்பர்களே, இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. குறிப்பாக சினிமா கலைத்துறை மீடியாக்கள் இருப்பவர்கள், சின்னத்திரை மற்றும் தொலைக்காட்சியிலே பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள். பண வரவு கிடைக்கின்ற நாளாக உள்ளது. புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. ஐடி பிபிஓ கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேறு நிறுவனங்களிடமிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்களுக்கு காய்ச்சல், சளி போன்ற தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. அதே போன்று இன்று ஆசிரியர்களாக உள்ளவர், லாங்குவேஜ் ட்ரெயினராக உள்ளவர்கள், யோகா ஆசிரியர்களாக உள்ளவர்களுக்கு மாலை நேரத்தின் பின்னர் பண வரவுகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பண வரவு கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஒன்றும் உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல பலன்கள் கிடைக்கின்ற நாளாக உள்ளது. குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். காதலர்களுக்கு காதல் இனிக்கும்.
பிரிந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் வரும், பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று உங்கள் பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கோர்ட் கேஸ்களிலே நல்ல சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மதிய நேரத்தின் பின்னர் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு சொந்த பந்தங்களால் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், அடகுக்கடை நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்கள், மீடியா மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல செய்திகள் வந்து சேர நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக ஐயப்பன் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஊதா நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று அரசியல்வாதிகள், வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான நாளாக உள்ளது. நல்ல செய்திகள் வந்து சேரும். ஐடி பிபிஓ கால் சென்டரில் இருப்பவர்கள், டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சுப செய்திகள் வந்து சேரும். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்டேஷன் விஷயங்களிலே அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. மதிய நேரத்தின் பின்னர் வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை, மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் இருப்பவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், அனுகூலமான நாளாகவும் இந்த நாள் உள்ளது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பண வரவு உண்டு. அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு வேறு மருத்துவமனைகளிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நற்பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக தன்வந்திரி பகவான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் மூன்றும் உள்ளது. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறைகின்ற நாளாக அமைகின்றது. தந்தை மற்றும் தாயுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ், பிசியோதெரபிஸ்டாக உள்ளவர்கள், லேப் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமண மண்டபம் வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி மற்றும் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு இன்று லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகள், பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும், அவர்களை நினைத்து பெருமைப்படும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. காதலர்களுக்கு காதல் இனிக்கும். அதே போன்று வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கல்லூரிகள் அல்லது பள்ளிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக காளி அம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஆறும் உள்ளது. கும்பராசி அன்பர்களே, வெற்றிகளை தருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். மதிய நேரத்தின் பின்னர் ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், டிவி, மொபைல் மற்றும் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். இன்று ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஆசிரியர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இன்று அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் நான்கும் உள்ளது. மீனராசி அன்பர்களே, குழப்பங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். குறிப்பாக வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது, விட்டு கொடுத்து போவது நல்லது. மதிய நேரத்தின் பின்னர் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கு, மருத்துவமனை நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது.
அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு நண்பர்களால் சில தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. ரிசர்ச் மாணவர்களுக்கு வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிபிஓ மற்றும் கால் சென்டரில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் சினிமா, சின்னத்திரை மற்றும் தொலைக்காட்சியில் பணிபுரிபவர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாளாக உள்ளது. அதனால் விரய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இன்று விரயங்கள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 4 உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று பிரார்த்தித்து கொண்டு விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.